விஸ்வகர்மா நகை மதிப்பீட்டாளர் சங்கத்தின் அறிமுக விழா. விஸ்வகர்மா நகை மதிப்பீட்டாளர் சங்கத்தின் அறிமுக விழா நிகழ்ச்சி கோவை அசோக் நகர் செட்டி வீதியில் இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு விழா குழு தலைவர் கணேசன் தலைமை வகித்தார். விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் மாவட்ட தலைவர் சண்முகவேல் வரவேற்றார். முன்னதாக தொழில் வளம், கல்வி வளம், உடல் நலம் சிறப்பாக அமைய கணபதி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மாரிகுமார், செயலாளர் சச்சிதானந்தம், துணைச் செயலாளர் பாலகுரு, பொருளாளர் நாகராஜ், துணைத் தலைவர் சண்முகசுந்தரம், இணைச் செயலாளர் சுகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாக குழு உறுப்பினர்களை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் மாவட்ட இணைத் தலைவருமான கணேசன் அறிமுகம் செய்து வைத்தார். கூட்டத்தில் தேசிய மற்றும் தனியார் வங்கிகளில் நகை மதிப்பீட்டாளர் பணிகளுக்கு விஸ்வகர்மா சமுதாய மக்களை பணியமர்த்த வேண்டும் என்றும் பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிர்வாகிகள் ஜெயராமன், ரமேஷ், ராஜேஷ், பிரதீப், சண்முகம், ஸ்ரீனிவாசன், சக்திவேல், கண்ணன், செந்தில்குமார், சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.